உங்களுக்கு ஒரு கேள்வி எழும், இப்போ எந்த மாஸ்க் சார் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, N95 மாஸ்கை பற்றி இத்தனை நேரம் சொன்னேன். அது எந்த அளவுக்கு வந்து நம்ம மூச்சு விடாமல் சிரமப்படுறோம் இங்கே என்பதை நான் சொன்னேன். இப்போ இந்த துணி மாஸ்க், இப்போ துணி மாஸ்க் இப்படி போட்டால் கூட மேலே இறக்குவதும் திரும்ப போடுறது, இது வந்து 2-layer மாஸ்க் நல்ல ப்ரொடெக்ஷன் தரும். இருந்தால் கூட துணி மாஸ்க் போடும்போது கூட மூச்சு விடுவது மிக மிக சிரமமான ஒன்று, கடினமான ஒன்று, இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த துணி மாஸ்க் இப்படி போட்டுக்கிட்டு ஒரு விஷயம் காட்டுறான், இப்படி போட்டுக்கிட்டு இதா இப்படி போட்டிருப்பாங்க, இப்படி இது என்ன ஆகணும், வாயை திறந்துருக்கு, மூக்கும் திறந்துருக்கு. கொரோனா வைரஸ் போகுமா போகாதா நீங்களே சொல்லுங்கள். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இதை மாதிரி மாஸ்க் சரியாமல் அணியாமல் இருக்கிற காரணத்தால் கொரோனா வைரஸ் உங்களுக்கு தானாக சென்று விடும், உங்களோட லங்ஸை வந்து மிக எளிதாக பாதிக்கும். மாஸ்க் போடும்போது மூக்கு வாய் நன்றாக மூடி இருக்கும்படி மாஸ்க் போட வேண்டும், ஓகேங்களா? இப்போ இந்த மாஸ்க்கு வருவோம். இது வந்து 10 ரூபா மாஸ்க்கு, எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். இது மேலே இருக்குது பார்த்தீங்களா இந்த லைன், இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நோஸ் பேண்டு என்று சொல்லுவார்கள். இந்த நோஸ் பேண்டு வந்து மேற்பகுதியில் இருக்குமாறு அணிய வேண்டும், ஓகேங்களா? இது எப்படி அணியணும்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, மாஸ்கில் எக்காரணத்தை கொண்டும் இந்த நடுப்பகுதியில் உங்களுடைய விரல் படக்கூடாது, கை எதுவுமே படக்கூடாது, இப்படி தான் அணியணும். இப்படி அணியும் போது இப்படி, அவ்வளோதான். இது எக்காரத்தை கொண்டு இந்த மூக்கை சொரியிறது, வாயை வைக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்படி கழட்டும் போது இப்படி வச்சு அப்படியே கழட்டிடணும், அவ்வளோதான். இது வந்து எப்படி சார் தினமும் நான் யூஸ் பண்ணலாமா இந்த மாஸ்க்னா, கண்டிப்பாக கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு மாஸ்க் தான் யூஸ் பண்ண வேண்டும், ஓகேங்களா? அதாவது நல்ல வசதி உள்ளவர்கள், இல்லை கொஞ்சம் என்கிட்ட பணம் இருக்குது சார்னா, ஒரு நாளைக்கு 2 மாஸ்க் யூஸ் பண்ணலாம். காலையில் ஒரு 9-10 மணிக்கு நீங்கள் அலுவலகம் செல்கிறீர்கள் என்ற ஆஃபீஸுக்கு போனால் போட்டுக்கங்க. திருப்பி சாயங்காலம் வரும்போது வீட்டு பக்கத்தில் பைக் வரும்போது அந்த மாஸ்கை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டு விடுங்கள். அந்த மாஸ்கை எக்காரணத்தை கொண்டும் பயன்படுத்தாதீர்கள் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்போ உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சிருக்கோம். இப்போ இந்த 10 ரூபா மாஸ்க் தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான மாஸ்க், இதுதான் ஈஸி. இதில் என்னென்ன, பேசும்போது உங்களுக்கு தடங்கள் இருக்காது. ரெண்டாவது, சுவாசம் விடுவது, அந்த ப்ரீத் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, இதுதான் காரணம். அதனால் மாஸ்க் கண்டிப்பாக வெளியில் செல்லும்போது அணிய வேண்டும். ஒரு மாஸ்க் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் தடுப்பூசி போட்டதற்கு சமம். சார் நான் இது வரைக்கும் கோவேக்சின் கோஷீல்டு போடலைன்னா கூட, நீங்கள் மாஸ்க் போட்டுக்கொண்டு போனாலே 100% நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள், உங்களுடைய குடும்பம் பாதுகாப்பாக இருக்கிறது, உங்களுடைய பிள்ளைகள் நண்பர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இப்போ இன்னொரு விஷயம், ஒரு அம்மா கேட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, நான் வந்து 60 நாளாக வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன், எனக்கு எப்படி இந்த கொரோனா வைரஸ் வந்தது என்று கேட்டார்கள் இல்லையா. அவங்க வீட்டுக்கு ஆராய்ச்சியாளர்கள் போனார்கள். அவங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் எப்படின்னா, காய்கறி அவங்க வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணுறாங்க, அவர்கள் மூலமாகத்தான் இந்த கொரோனா வைரஸ் இந்த அம்மாவுக்கு வந்தது. தான் பாயிண்ட்டு.